நம்ம விளங்கும் எது அஃதல் எதையமலால் முடியும். அடுத்த கட்டம் எவ்வளவு, அடுத்த கட்டம் சிறப்பு ஒன்று இருக்கக்கூட சாதாரண இடத்துக்கு போனா தப்பில்ல. நம்மளால முடிஞ்ச இடத்துக்கு என்ன செய்யணும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க எங்க, அபிசீனியாக்கு. என்ன சொன்னாங்க, இன்ன பிஹா மலிக்கன் அதனல், அதுல ஒரு நேர்மையான மன்னர் இருக்கிறேன்னு சொன்னாங்க. குர்ஆனை சரிப்படி ஆட்சி செஞ்சிருந்தார் அவரு, இல்ல நேர்மையான மன்னர் எதை சொன்னாரு, அவர்த்த எல்லாரும் சுதந்திரமா என்ன செய்யலாம், வேலை செய்யலாம், பேசலாம் அர்த்தம். இன்ன பிஹா மலிக்கன் அதனல், இல்ல இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி செஞ்சா தான் நீதி என்று சொன்னா அங்க என்ன நடக்குது. இதுல நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, புரட்சி என்று வந்தால் அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டா இஸ்லாமிய ஆட்சி அர்த்தம் இல்ல. அது என்ன சரியா இருக்குதா, ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்க, வழி நடத்துறவங்க யாரு, உண்மையிலேயே இந்த அழுத்தம் இல்லாம இது வழி நடத்தப்படுகுதா, என்ன பிரச்சனை என்பதை என்ன செய்யணும், யோசிச்சு கொண்டிருக்கணும். தமிழுள்ள சகோதரிகளே, சிரியா வச்சு விளையாடுறாங்க, கிரைமியா வச்சு விளையாடுறாங்க, சிஏஆர் வச்சு விளையாடுறாங்க, பலஸ்தீன வச்சு விளையாடுறாங்க, எல்லாம் அரசியல் நடத்திக்கிட்டு கிழக்குலகமும் மேற்குலகமும் அரபு நாடுகள் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதான் உண்மை. அப்ப நாங்க என்ன செய்யலாம், அவர்களுக்கான துவா கேட்கலாம். இது என்ன செய்யறோம், அவர்களுக்கான துவா கேட்காம இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தை எடுக்க பாக்குறாங்க, இருக்கிற கொஞ்சம் அளவு நடந்துட்டு இருக்குதே, இதை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும், இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதனால இஸ்லாமிய சமுதாயத்தம் கண்டுட்டு எங்கிருந்து கண்டுட்டு, ஹுசைன் ரதிலா அவங்க கிளம்பி போனாங்க ஆட்சிக்கு எதிராக. ஹுசைன் ரதிலா அவனுக்கு சிறந்தவர், உண்மையிலே அன்றைக்கு அவர் தான் ஹலீஃபாவுக்கு தகுதியான மனிதர், அதுல சந்தேகமே இல்லை. அதை கருதி அவர் என்ன செஞ்சார், போனாரு. ஆனாலும் நபித்தோழர்களோட விருப்பம் எதா இருந்துச்சு, ஹுசைன் ரதிலா அவர்கள் போயிருக்க கூடாது. என்ன ரிசல்ட் உண்டாச்சு, நபிகளாருடைய குடும்பம் வீரர்கள் தான், ஆனா என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். ஏன்னா ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க, நல்லவர்களாக இருந்தா மக்களை விட்டுருவாங்க, நீங்களே ஆட்சி எடுங்க செஞ்சிருவாங்க, மக்களை விட்டு போராட்டம் செய்ய மாட்டாங்க, கெட்டவர்களாக இருந்தா ஒத்தனை பார்க்க மாட்டாங்க, கொண்டு ஒழிப்பார்கள். அதான் நடக்கும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் வந்து மக்களுக்கு எதிராக ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தா எல்லா நபிமத் தோழர்களும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனா என்ன செய்யல, அப்படி சொல்லல, அதே நேரம் ஆட்சி விட்டு அவர் இறங்கவும் இல்ல. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு டிரெஸ் போட்டு மக்கள் அந்த டிரெஸ்ஸை கலட்ட நினைத்தா நீங்கள் கலட்டாதீர்கள். அதனாலதான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்படும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அதிலே இருந்தாங்க, இல்லாட்டி கொண்டிருக்க மாட்டாங்க, ஆட்சி விட்டு கொடுத்துருக்கீங்க. அவர் ஆட்சி விட்டு கொடுக்கவும் இல்ல, மக்களுக்கு எதாவது என்ன செய்யல, யுத்தம் செய்யவும் இல்ல. இதுதான் நல்ல ஆட்சியாளர் இருப்பாரு, இப்படி எல்லாரும் இருப்பாங்க இன்றைக்கு இல்ல. அதனால இதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கிட்ட வக்கிரம் இருக்கும், அவர்கள் அதுக்கு எதிராக அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நலவோ அதை பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு கெடுதியோ அதுக்கு எதிரான அவர்கள்ட்ட சொல்லி விளங்கப்படுத்தி இந்த மாதிரி என்ன செய்ய நடந்து கொள்ளணும். சவுதி அரேபியா நீங்க பார்க்கலாம், இரண்டு விதமான அறிஞர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பகிரங்கமாக சவுதி அரசாங்கத்துடைய பிள்ளைகள் நல்ல அறிஞர்கள், திறமையான அறிஞர்கள், விமர்சிச்சு அதுக்காக வேண்டிய அவர்களுக்கு என்ன செஞ்சிக்கும், சிறை தண்டனைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். இன்னும் சில அறிஞர்கள் பாப்பீங்க, இபின் உசைமின், அதே போல ஷேக் பின் பாஸ், அதே போல சாலி பின் ஃபௌசான், நீங்க நினைச்சிட கூடாது, அவங்க அங்கீகரிச்சுட்டாங்க பிள்ளைகள் ஒரு நாள் இல்லை. அவர்கள் முடிந்த அளவில் அவர்களால என்ன தனிப்பட்ட ரீதியாக அவர்களுக்கு உபதேசம் செய்ய முடியுமோ, அவர்களை ஒரு இடத்துக்கு வைக்க முடியுமோ, அந்த இடத்தை என்ன செஞ்சாங்க, செஞ்சு கிடைக்கிறாங்க. அதை ஒரு நாள் அவங்க பகிரங்கப்படுத்த மாட்டாங்க. அதான் விஷயம், மனைவியோ ஒழுக்கத்துல தவறு விடுறா, சீர்திருத்திட்டீங்க, நான் என் மனைவி ஒழுக்கத்தில் தவறு விட்டு சீர்திருத்தி விட்டேன்னு பகிரங்கமா சொன்ன நல்லவனா, ஆனா அவன் சீர்திருத்த செஞ்சான்றது கன்ஃபார்ம், சீர்திருத்த செஞ்சான்றது கன்ஃபார்ம். ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க, சில நேரத்தில் இப்படி ஒண்ணு நடந்தது இவன் பாத்துட்டீங்க சொல்லுவாங்க, ஆனா சீர்திருத்த நடக்கலன்னு அர்த்தம் அல்ல, இது இங்க நடக்குது, நடக்காமலாம் இல்ல, அதுக்கான ஆயிரம் என்னது அத வரலாறுகள் இருக்குது. ஆனா அதுகளெல்லாம் சொல்லி அவங்கள வந்து என்ன செய்யல, அவங்க காட்டிக்கல, கூலி யார்ட்ட, அல்லாட்ட. ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் ஜெயில இருக்கிறார், அவர் சிறந்த ஒரு அறிஞர், ஆனா இப்படி எதிரான பிரச்சாரம் செஞ்சு ஜெயில என்ன செய்யறாரு, இருக்கிறார். அவரை சந்திக்க இந்த மாதிரி தனிப்பட்ட ரீதியாக உபதேசம் செய்யக்கூடிய அறிஞர்கள் ஒருவர் இமாம் இப்னு உசைமீன் அவர்கள் போறாரு. யாரும் அவரை சந்திக்க போன டைம்ல, யா அஹ்லல் கஃபரா, யா கஃபரா, யா ஹவனா, ஏ மோசடிக்காரர்களே, ஏ குஃபார்களே, என்ன செய்யறாரு அவரு, இவர்களை பார்த்து பேசுறாரு. அவர் அழுது கொண்டு என்ன செஞ்சாரு, திரும்பி வந்தாரு. அந்த நேரத்தில் கூட நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லல, அவர் அந்த நேரத்தில் கூட நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லல. அதனால அன்புள்ள சகோதரிகளே, இருக்கிற சலாக நம்ம பார்க்கணும். இன்னொரு கதை என்ன தெரியுமா, மன்னர்களுமான இதை செய்யற பார்த்து பாருங்க, சாராயம் குடிக்கிறாங்க, டிவி பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு இவனு. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, ஆட்சியில இருந்து பெரிய படாடோப சொத்து சுகத்தோட இருந்துட்டு டிவி பார்த்தா பிள, அவன் சாராயம் குடிச்சா பிளதான், அதை மாற்றுக்கருத்து இல்ல. உனக்கு உடையலாம் இருக்குது, உனக்கு மாச வருமானம் 5000 ரியால் தான், உனக்கு ஒரு படத்தை உடையலாம் இருக்குது, ஒரு சாராயத்தை உடையலாம் இருக்குது, ஒரு சிகரெட்டை உடையலாம் இருக்குது, 5 நேரம் ஒழுங்கா தொழையலாம் இருக்குது, அவர் மாறணுமா, நீ மாறு, உனக்கு மாறையலாம, உலகத்தில் உள்ள மாறணும் எதிர்ப்பாங்க, பார்த்தவர்கள் பொருத்தம் இல்லை, மாலை போடுகிறார்கள், நீ புஷு முன்னாள் என்ன செஞ்சிருப்பாய், மா கால விழுந்திருக்கிற நிலைமையில இருக்கிறாங்க எல்லாரும். அப்ப அதனால அப்படி ஒன்று செஞ்சிருந்தால் நம்ம எப்படி யோசிக்கணும் தெரியுமா, பிள யாரு பிழையிலன்னு சொல்லல, ஆனா இது பிழை என்று சொல்லி உனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், பப்ளிக்கா பிரச்சாரம் செஞ்சு உனக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு எதிராக 10 பேரை உருவாக்குவாய், ஒரு இயக்கம் உருவாக்கி என்ன செய்வாய், ஆட்சிக்கு எதிராக கிளம்பி ஜெயிலுக்குள்ள போய், அவ்வளவுதான். இந்த சப்ஜெக்ட் இல்ல, சீர்திருத்தம் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இருந்தால், அதை எதிர்பார்க்கிற மனோநிலை இருந்தால் நம்ம அதை என்ன செய்யணும், செய்ய பார்க்க வேண்டும். அப்படியே சீர்குலைப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது. இதை பொதுவாக அதாவது இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடிய இயக்கங்கள் இது என்னது,
அங்கே ஏறிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனா அவர்களும் ஒழுங்கான இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கும் தயாராக இல்லை. அன்புள்ள சகோதரர்கள், இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் ஒன்பது பாகம் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், இது சம்பந்தமாகவே பேசியிருக்கிறோம். முடிஞ்சா என்ன செய்யுங்க, அதை எடுத்து பாருங்கள்.